வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லியின் இயல்பு நிலை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு வடகிழக்கு தில்லியில் கடந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறவில்லை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த அமைச்சகம் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் நிலைமையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்ததாகவும் இதில் தில்லி அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்குரிய ஐநூற்று பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் வன்முறை தொடர்பாக காவல்துறையினர் நாற்பத்தி எட்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக புலனாய்வு மேற்கொள்ள இரண்டு சிறப்பு குழுக்களை தில்லி காவல்துறை அமைத்துள்ளது வன்முறையை அடுத்து வடகிழக்கு தில்லி சில பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்ட நூற்று பதினான்கு தடை உத்தரவு இன்று பத்து மணி நேரம் தளர்த்தப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல் படையினர் பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தில்லி வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தைந்தாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களில் இருவர் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை தவிர எழுபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர் வதந்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பொதுமக்களை உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளதோடு வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வீடியோக்களை உள்துறை அமைச்சகத்திடம் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது பொதுமக்களுக்கு உதவி இலவச எண்களையும் தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது அனைத்து பிரிவு மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க அமைதி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு காவல்துறை முன்னிலையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் விரைவாக மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று உள்துறை அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது நேற்று வரை தில்லியின் பல்வேறு பகுதிகளில் முன்னூற்று முப்பது அமைதி கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன இதன் எதிரொலியாக கிழக்கு தில்லியை ஒட்டியுள்ள நெடுஞ்சாலையிலும் உட்புறச்சாலைகளிலும் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது இதற்கிடையே வன்முறை காரணமாக வடகிழக்கு தில்லியில் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மற்ற பகுதிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை போல் தேர்வுகள் நடைபெறும் என்று சிபிஎஸ்இ கூறியுள்ளது இந்நிலையில் கிழக்கு தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக அமெரிக்க மத சுதந்திர ஆணையத்தின் கருத்துக்களுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த ஆணையத்தின் தலைவர் பெர்னி ஷாண்டர்ஸ் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அதை இந்தியா நிராகரிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறினார் this sensitive time i mean this, it is uh, is not the right time to make such irresponsible uh, comments uh, because it can actually create more problems than it would solve